வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்றைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். நிறைய ஹியூமன்ஸ்க்கு குறிப்பாக லேடிஸ்க்கெலாம் பார்த்தோம்னா இந்த சீக்ஸ்லாம் ரோஸ் கலரில் இருக்கும். ஆஹா, பார்க்கவே பிங்கி ரோஸாக இருக்கே, இவங்க இதுக்காக மேக்கப் போட்டிருப்பாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினைப்பாங்க. ஆனால் அதுதான் கிடையாது. ஆக்சுவலாக ரோஸி அப்படின்ற ஒரு ப்ராப்ளமே இருக்குது. அப்படி ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு இந்த கண்ணை மட்டும் ரோஸ் கலரில் இருக்குமா? அது நிஜமாகவே இவங்க ஹைலைட்டர் போட்டு ஹைலைட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நினைப்போம். ஆனால் அது கிடையாது. உண்மையுமே அவங்களுடைய ஸ்கின்ல, அதாவது குறிப்பாக அவங்களுடைய சீக்ஸில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கும். இது பிரச்சனைன்னு சொல்ல முடியாது. நிறைய பேருக்கு இது டார்க் ஆச்சுனா தான் ப்ராப்ளம். உதாரணத்துக்கு நம்மளுடைய சாய் பல்லவி எடுத்துக்காங்க, அவங்களுடைய சீக்கு ரோஸாக இருக்குது பார்த்தீங்களா, நமக்கு அப்படியே தெரியுது, க்யூட்டாக தெரியல. ரெஸ்ட்லெஸ் லெக் சிண்ட்ரோம் அப்படின்ற ஒரு சிண்ட்ரோம் இருக்குது. இந்த சிண்ட்ரோம் யாருக்காவது வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அவங்களால அவங்களுடைய காலை ஒரு குறிப்பிட்ட டைம், ஒரு 2 நிமிஷம்னு வச்சுக்கோங்க, அந்த 2 நிமிஷத்துக்கு மேலே அவங்க காலை ஒரே இடத்துல வச்சுக்கவே முடியாது. ஒன்று அவங்க நகர்த்தி வைக்கணும், இல்லை லைட்டாக காலையாவது ஷேக் பண்ணணும். இப்படி ஒரு பிரச்சனைலாம் இருக்குது. இப்போது அவங்கள வச்செல்லாம் நடிக்கணும் ட்ரை பண்ணாங்கன்னா ரொம்ப கஷ்டம் தான். ஆனால் இப்படி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் அதை பெனிஃபிட்டாக மாத்தான் ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா இப்படி ஓடிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறதுனால அவங்களும் சரி எந்திரிச்சு ஓடுவோம் நடப்போம் இல்லை ஏதாவது வேலை பார்ப்போம் அப்படின்னு வேலை பார்க்கறதுனாலே அவங்களுடைய வெயிட் எல்லாம் நல்லா லாஸ் ஆகுது, கேலரிஸ் பேர்ன் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் இப்படி ஒரு சிண்ட்ரோம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அது நம்ம உடம்புக்கு நல்லது தான் போல. இது எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனுக்கு போகும்போது அது ப்ராப்ளம் ஆகுது. தேனீக்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அவங்களுடைய பார்ட்னரோட கம்யூனிகேட் பண்ணணும்னா அப்படி நான் பேச நினைக்கிறீங்க, அதுதான் கிடையாது. ஆக்சுவலாக அதெல்லாம் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு டான்ஸ் ஆடுமா, டான்ஸ் ஆடி தான் அவங்க பார்ட்னரோட கம்யூனிகேட் பண்ணிப்பாங்க. இப்படி டான்ஸ் ஆகிறதுனால அடுத்த பார்ட்னரும் பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடி பதில் சொல்லுவாங்களாம், செம்மையாக இருக்கல. ஆனால் இதெல்லாம் நம்ம பார்க்க முடியாது, எல்லாம் தேனி கூட்டுக்குள்ளே நடக்கும். பட் எனிவேஸ் இதெல்லாம் நிறைய பூக்களில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது டான்ஸ் தான் ஆடுதான்னு நம்ம பார்த்தாலும் கண்டுபிடிக்க முடியாது. பட்டர்ஃப்ளை இருக்கு இல்லையா, அது ஏதாவது ஒரு பூவையோ தேனையோ டேஸ்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, அதுக்கு தான் அவ்வளோ பெரிய வாயில் ஒரு ஸ்டார் இருக்கே அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிப்பீங்க. அதெல்லாம் கிடையாது. ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கா இல்லையா அப்படின்றத அதோடைய ஃபீட்டு காலை வச்சே கண்டுபிடிச்சிருமா, காலை வச்சாலே ஆ இது ஸ்வீட்டாக இருக்குது இனிப்பாக இருக்குது அப்படின்னு. சூப்பர். நமக்கெல்லாம் அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தாலும் நம்ம போய் காலை வைப்போம், எப்படி இருந்தால் என்ன தூக்கி வாயில் தானே சாப்பிடுவோம். இந்த உலகத்திலேயே பெரிய ஃபங்கஸ் எதுன்னு கேட்டால் அது ஆர்மலரியா ஹாஸ்டோயி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா 2200 ஏக்கர் அளவுக்கு படர்ந்து கிடக்குமா இந்த ஃபங்கஸ். இந்த ஃபங்கஸை பார்க்கறதுக்காக நிறைய பேர் போவாங்க, சில பேர் போக மாட்டாங்க. ஏன்னா இதை பார்க்கறதுக்கே ரொம்ப பயங்கரமாக இருக்கும். கொஞ்சம் க்யூட்டாக இருந்தாலும் லைட்டாக டேஞ்சரஸாக இருக்குமோ அப்படின்ற ஒரு பயம் மனசுக்குள்ள இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான். பட் இதுதான் இந்த வேர்ல்ட்லேயே ரொம்ப பெரிய ஃபங்கஸ்னு சொல்கிறாங்க. சயின்டிஸ்டோட ரிசர்ச் எல்லாம் படி எந்த சீட்ஸ் எல்லாம் வந்து ஃப்ரூட் ஸ்கின்னுக்குள்ளே இருக்கோ அதெல்லாம் பெரிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம கிவியை பெரின்னு தான் சொல்லணும்னு வச்சுக்கோங்க. சரி, அதே மாதிரி ஸ்ட்ராபெரியை நம்ம எப்படி பெரின்னு சொல்ல முடியும்? ஏன்னா அதோடைய சீட்ஸ் எல்லாம் வெளியே தானே இருக்குது, ஸ்கின்ல தானே இருக்குது, அப்போ அது வெறும் ஸ்ட்ரா அப்படின்னு நம்ம கூப்பிடணும். ஆனால் பனானாஸை நம்ம பெரின்னு சொல்லலாம், ஏன்னா பனானாக்குள்ளே தானே சீட் இருக்குது. இப்படி ஒரு கண்டுபிடிப்பு இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். இன்றைக்கி நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். அண்ட் தென் திஸ் இஸ் பை ஃப்ரம் விஜய் ஸ்ரீ. டேக் கேர்.